ஐயா, நீங்க இப்ப பேசுறப்போ நம்ம இயலாமைய நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க ஐயா. இந்த இயலாமைய புரிஞ்சுக்கிறதுன்னா என்னங்கய்யா? இப்ப நம்ம அறிவியல் பூர்வமா நம்ம இது பண்ணும்போது இயலாமை புரியறதுன்னு சொன்னா மனசு வந்து அது அதுவே அதை சரி பண்றதுங்கிறது முரண்பாடு வரதானே செய்யுது. என்ன பண்ணினாலும் அது அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதே போராட்டம் ஆயிடுது. அப்போ அது ஒரு போராட்டத்தை உறுதி ஒரு இது பண்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்க அவங்களுக்கு இப்ப ரமணர் மெத்தடோ இல்ல ஸ்கிரிப்சர்ஸ் எதுனாலுமே அந்த நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு கான்செப்டே இல்ல, சஃபரிங்கே அவங்களுக்கு இங்க கொண்டு வந்து தள்ளிடுது. செகண்ட் கேட்டகரிக்கு வந்து அந்த நான் யாருங்கிற கேள்விக்கு விட தெரிஞ்சா சஃபரிங் எண்ட் ஆகும்னு அவங்களுக்கு இன்னொரு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நான் யாரை என்கொயரி மூலமா பண்ணு, இல்லைன்னா ஸ்கிரிப்சர் ஸ்டடி மூலமா இது நீ இல்ல இது நீ இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறாரு ரெண்டு வழி. இன்னொன்னு சரணாகதி. அந்த சரணாகதியவே இப்ப நீங்க சயின்டிபிக்கா கொடுக்குறீங்க எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த நான்கிறதே ஒரு எண்ணமாதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறப்போ அது ஒரு சைக்கலாஜிக்கலா அது ஒரு நபர் இல்ல, அது ஒரு எண்ணம் தான் நிழல் தான் அப்படின்னு அந்த இத புரிஞ்சுக்கிறப்போ அதுக்கு அங்க ஞானம்ன்றது கரெக்டா பிக்ஸ் ஆகுதுங்க இல்லையா? அப்படி பார்த்தாலும் அந்த நான் ஒண்ணுமே இல்லைங்கிற தன்மையும் அப்ப போயிடுது. சோ அந்த நபர் உள்ள இருந்து போய் ஏதோ பண்ற மாதிரி இல்லாம நபரே இல்லங்க, திருப்பி வந்து ஒரு தாட் தான் வந்து நபர் தன்மையை கிரியேட் பண்ணி போராடுது அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனே அந்த ஆங்கிள் பார்க்கும்போதும் அது ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த இதுலயுமே வந்து இப்போ கவலைகள் வருத்தங்கள்ல துயரங்கள்ல இருக்கிறவங்களுமே என்னன்னா அவங்க சொல்றவங்க நம்ம இதை ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ அவங்க என்னன்னா ஏற்றுக்கிடுறதுனால அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலீஸ் கிடைக்குது. அந்த ரிலீஸ் கிடைக்கிறதுனால அவங்க அதை வச்சு அந்த லிபரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா லிபரேஷனுங்கிறது இன்டலெக்சுவல் கிடையாது, லிபரேஷனுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னா அதுக்காக நம்ம மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னாலே நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா ஒரு இன்பத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறோம், துன்பத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறோம். துன்பம் நம்மளோட போறதோ இன்பம் நம்மளோட போறதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறது. ஆனா இது வந்து அந்த அதெல்லாம் போற எக்ஸ்பீரியன்ஸ். அதாங்கயா, அப்போ வந்து இந்த லிபரேஷனே நேச்சுரலா இருந்தது. இந்த நான்ங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆகும் போதுதான் அங்க ப்ராப்ளம் வந்துடுச்சு. இருக்கிறவங்களுக்கு கூட கேள்வி இல்ல, பட் அந்த ஆன்மீக தேடல இருக்கும் போது அந்த நான் இது பண்ணும் போது அப்புறமும் அப்படி குற உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது கூட உள்ள போராட தன்மைய வந்து நம்ம விடுறப்போ வெளியில அதுக்கேத்தாப்புல ஃபங்க்ஷன் பண்ற ஒரு தன்மையும் வருதுன்னு உறுதிப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு, அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நான் யாரை புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம வந்து ஆன்மீக உலகத்துல இருக்கிறதுனால நம்ம நிறைய வகையில பிலாசபிக்கல்
பேக்ரவுண்ட்ல தான் புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது அதுதான் நமக்கு கொஞ்சம் சீட்டிங் ஆகிறது நல்லது. வந்து நம்ம இவ்வளவுதான் சொல்லி என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து நான் நான் ஞானிதான்ங்கிற ஒரு கன்க்ளூஷன் வர்றது ரொம்ப தயக்கம் காட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த தயக்கத்தை உடைக்கிறது ரொம்ப முக்கியமான. அதனால நீங்க தப்பா கூட புரிஞ்சுக்கிடுங்க, என்ன முடிவு எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்துருங்க. அவ்வளோதான். மேபி லிபரேஷனுக்கு மைண்ட் அந்த மோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க திருப்பி அனலைஸ் பண்ணாலும் மைண்ட் திருப்பி போறது இல்ல. அதுக்கப்புறம் அது ஒரு இன்டெலெக்சுவல் அனலைசிஸ் தான். அல்லது சொல்றதை பத்தி எடுத்து எல்லாருக்கும் வழக்கம் சொல்றதே ஒரு தகுதி இருக்கணும், நமக்கு அந்த தகுதி இல்லையா நம்ம ஞானி இல்லையோ சொல்லி அப்படி ஒரு டவுட் வந்துருது. டவுட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்க இது பண்ணிடுறாங்க. மற்றபடி அந்த லிபரேஷனுங்கிறது சொல்ல போனாங்க நேச்சுரல் தானே. இது வந்து ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கொண்டு வர மாட்டா இருந்தா சரி, நீ சரியா கஷ்டப்படுற சரியா வேலை செய்யறன்னு சொல்லலாம். நம்ம யதார்த்தமா இருக்குதுல்ல, அது லிபரேஷன் எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு. இருக்கிற லிபரேஷனை வந்து நாம வந்து அடைஞ்சிட்டேன்னு சொல்றதே அது மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அதனால அது இருக்கு, அப்போ அதை நம்ம அடைஞ்சிட்டேன். ஆனா என்னன்னா அது செயல்படுறத நம்ம வந்து அதை டெஸ்ட் அதை வந்து நம்ம கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க வந்து லிபரேஷன் வர்றதை கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணிட்டா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக நம்ம இந்த டைட்டிலையும் வச்சுக்கிட்டான்னு சொன்னா டைட்டில் வெளியே சொல்லிட்டு ஒட்டி நெத்தில ஒட்டிட்டு போனா அதே போதும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதுன்னு சொல்றதும் கரெக்ட் தான், அதே போதும் தான். இப்ப இருந்தாலும் என்னன்னா அவங்களை வந்து கொஞ்சம் ஒரு லாக் பண்ணி வச்சிருது அந்த இடத்துல, அந்த சரியான இடத்துல லாக் பண்ணி வச்சிருது. இல்லன்னா கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன், அதுக்கப்புறமும் கூட சில ஆசிலேஷன் இருக்கு. அனுபவங்கள் ஏற்பட்டு போறதுனால அப்ப இன்னும் ஏதோ ஒன்று இருக்கோ சம்திங் மோர்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு வந்து ஒரு பிக்சடான லிபரேஷன் ஒரு பிக்சடான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டது ஓகேன்னு நம்ம சொல்லிடுவோம். இது அப்படி கிடையாது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அது உங்களோட போயிட்டே இருக்கு. அது நீங்க ஞானம் அடைஞ்சாலும் போக போகுது, ஞானம் அடையலனாலும் போக போகுது, அது அதனுடைய இயற்கையா அதுதான் அது. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து இது புரிஞ்சதுக்கு பிறகு அது கொஞ்சம் போறது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒரு லிக்விட் ஸ்டேட்டா போற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா போகுது, இந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப குறைஞ்சது. மற்றவங்களும் ஒரு டைட்டிலோட இது பண்ணும்போது அது கொஞ்சம் பாதுகாப்பு. ஞானம் அடைஞ்ச பிறகு உள்ளேயும் அதே நல்லதா கண்டினியூ ஆக போகுது, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அதுவே ஸ்லோ ஆயிடுது. இதுக்கு முன்னாடி அது போராடிட்டு இருந்தோம். அது இப்ப பொதுவா எப்படி அபிப்பிராயம் இருக்குன்னா, ஞானம் வந்த பிறகு அமைதிதான் இருக்கும், சந்தோஷம்தான் இருக்கும்ங்கிற அந்த ஒரு இதை உடைக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? ஒரு நிலை தங்கும் அப்படின்னா அப்படி இல்ல, எல்லாமே வந்து விடுதலை அப்படிங்கறத விட்டு விட்டு போறது அதுதான் லிபரேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் இருக்கு.